Hi, welcome to our channel. இன்னைக்கு வந்துட்டு நாங்க காலையிலே எங்க அண்ணியோட அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்க ஒசூர் வந்திருக்கோம். காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு எங்க அண்ணி செஞ்சாங்க. இன்னைக்கு பூரியும் கிளம்போம். அப்புறம் விலாக் வந்துட்டு இன்னைக்கு ஃபுல்லு இங்கே தான் இருப்போம். அண்ணி வந்துட்டு கோயில் கூட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க. அங்க போய் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். அத்த ஒரு ஹாய் சொல்லிருங்க. சொல்லவே இல்ல. ஹரிகாமி, அர்ச்சனை தட்டு வாங்கியாச்சு. இல்லை அது அவங்க பண்ணிப்பாங்க. சூப்பர் மேஜிக் மேன். சாமி கும்பிட்டு சாப்பிட்டுக்கலாம். சித்தர் அப்புறம் எல்லா லிங்கம் லைன் ஃபுல்லும் கொஞ்சம் டார்க்காக இருக்கனால தெரியல. வீடியோ போடணு. போட்டியா? ஆமாம், ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே சரி. இப்போ நாங்கள் கோயிலில் தான் சுற்றி சாமி கும்பிட்டு வந்துட்டோம். அண்ணி வந்துட்டு அர்ச்சனை பிளேட் வாங்கினாங்க. ஆனால் வந்துட்டு விளக்கு வாங்க மறந்துட்டாங்க. அதனால் இப்போ திரும்பவே என்னை இங்கே நிற்க சொல்லிட்டு விளக்கு வாங்க போயிருக்காங்க. அதனால் நானும் ஆரியும் இங்கே வெயிட் பண்ணிருக்கோம். உள்ளே வந்துட்டு வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. அதனால் உள்ளெல்லாம் பெருசாக எதுவும் எடுக்கல. ஆனால் இந்த கோயில் ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்துட்டு திப்பு சுல்தான் வந்துட்டு எத்தனையோ வருஷம் இந்த கோயில் ஆண்டாராமா. நிறைய ஹிஸ்ட்ரி இந்த கோயிலுக்கு இருக்குது. அன்னைக்கு தான் நிறைய தெரியுது, எனக்கு தான் சரியாக தெரியல. ஏதோ தெரிஞ்சதான் சொல்லியிருக்கேன்.
கற்பனை ரொம்ப நல்லா இருக்கு. கோயில் உள்ளதான் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இல்லைன்னா வரும்போதெல்லாம் அண்ணி வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு அண்ணி கூட்டிட்டு போயிடுவேன். இந்த வேலை மட்டும் தான் பார்ப்போம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், நல்லா இருக்கு. ஸோ அண்ணி போய் விளக்கு வாங்கிட்டு வந்தோடனே விளக்கு போட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து கிளம்பிடலாம். நல்லா இருக்கு இந்த வியூவு. குட்டிமா இறங்கிடுமா? அங்க உள்ள மீன் இருக்கு. மீன் இருக்கா? வாங்க அங்க மீன் இருக்கு, போய் பாக்கலாமா? நல்லா இருக்கு இந்த வியூவு. எங்க நீ லோட்டஸ்? ஆமா, பாருங்க லோட்டஸ். என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க. ஓகே தா, ஃப்ராங்கா சொல்லிடுங்க தா. எல்லாமே என்னெல்லாம் போட்டிருக்கீங்க? கொத்தமல்லி, புதினா, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சோண்டு பச்சை மிளகாய், ஏன்னா பேரனுங்களுக்கு காரம் பிடிக்காது. அப்புறமா கொஞ்சம் புளி தண்ணி, இது பேரிச்சம்பழம், உப்பு, கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிக்கணும். கிரீன் சட்னி. ஓகே, இது பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணுமா தா? அப்புறம் இங்க வந்துட்டு பன்னீரை துருவி வச்சிருக்காங்க. இங்க வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு தேவையானது மிளகாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி தூள். அரைச்சிடுங்க. அவ்வளவுதான் சட்னி ரெடி, கிரீன் சட்னி. ஓகே தா, நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க தா. ஆயில் ஆட்டு இல்லை கடலை எண்ணெயா? கடைசி ஆட்டின கடலெண்ணெய் மட்டுமே உபயோகப்படுத்துவோம். ஓகே தா, செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் சூடாகட்டும். இன்ட்ரெஸ்டாக சாப்பிட்டா தான் நமக்கும் செய்ய தோணும். என்ன சொ போட்டிருங்க. வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கினோடனே தக்காளி போடலாம். ஃப்ராங்கில எப்படி தகத்துக்கிட்டீங்க? இந்த மாதிரி பண்ணி இதை சில்வர் பேப்பரில் பேக் பண்ணி கொடுத்துட்டு லஞ்ச் பேட்டுக்கு வேணும். பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட்ட கம்மியாக போட்டால் போதுமா? நிறைய போட்டால் அந்த வாசம் போய் பன்னீர் வாசம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதில் கொஞ்சமாக சால்ட்டு.
இது நல்லா வந்துட்டு ப்ரவுன் ஆகணும். ஏத்த நெக்ஸ்ட் தக்காளி, ஒரு தக்காளி போட்டிங்களா சார்? பெரிய தக்காளியா ஒரு தக்காளி? கொஞ்சமா மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், கொஞ்சம் சீரகத்தூள் கால் ஸ்பூனு, கரம் மசாலாவும் ஒரு கால் ஸ்பூன். இதில் வந்துட்டு கொஞ்சம் மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, இந்த நாலு மசாலா தான். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மசாலாலாம் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ மசாலா பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கு மேட்டா பண்ணிடாத. இதை அப்படி பீஸாக கட் பண்ணக்கூடாது அத்தை, துருவி தான் போடணுமா? ஆமாம், இது கிராங்கி அதனால துருவி. ஓகே, கொஞ்சமா கொத்தமல்லி இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அவ்வளோதானே? அவ்வளோதான். சப்பாத்தி பண்ணி கிரீன் சட்னி தடவி விட்டு மேலே இதை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு கொஞ்சம் சீஸையும் போட்டு சுட்டி கொடுத்தா தேங்க்யூ, ரெடி. ஓகே, திரும்ப ரெடி பண்ணும்போது பார்க்கலாமா? ஓகே, நல்லா இருக்குத்த. சாப்பிட்றியா? ஃபர்ஸ்ட்டு சப்பாத்தி போட்டு எடுத்துட்டீங்க, கிரீன் சட்னி. நெக்ஸ்ட்டு பன்னீர், பன்னீர் ஸ்டஃபா? கொஞ்சம் சீஸ், ஃபினிஷ் அத்தை, சூப்பர் த. ஃப்ராங்கி ரெடி. ஓகே த, சூப்பர். ஏ, நான் தான் செஞ்சேன், நீ எதுக்கு அம்மாச்சிட்ட சூப்பராக இருக்குன்னு? நான் தான் செஞ்சேன். சிரிக்கிறான், அம்மாச்சி தான் செஞ்சாங்க. சொல்ல அதே ரியாக்ஷன், சூப்பராக இருக்குது.